பிரிமியம் விடிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். விருச்சிக லக்னத்திற்கு 3, 4, 5, 7, 12 இடங்களில் சுக்கரன் இருப்பது நல்லதுன்னு காட்டியிருக்கிறேன். நல்லதுன்னு என்ன, அவர் தசைன்னு நல்லது தான், நல்லது செய்வார். இயல்பாக இப்படி இருக்கணும். அவர் செவ்வாய் சனி குரு எதுவுமே இல்லை, இப்படி இருக்கிறார். ஓரளவுக்கு நல்லது செய்வார், ஓரளவுக்கு. லக்னாதிபதியின் வலிமை பொறுத்து நான் கொடுக்குறேன், பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு கை இருக்கணும்ல. அப்போ அந்த லக்னாதிபதியுடைய வலு என்கின்ற அமைப்பு வந்துவிட வேண்டும் இல்லையா? ஆக அந்த அமைப்புகளை பொறுத்து இங்கே 3 இருக்கிறார். நட்பு வீட்டில் இருக்கிறார், கிட்டத்தட்ட அதிநட்பு வீடுனே சொல்லலாம். சரவீடு, சரத்தில் இருக்கிறார், 3 இருக்கிறார். அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அவருடைய நண்பருடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே ரெண்டாவது கட்டம் வந்துருச்சு. ஆகவே ஆகாதியா, என்னையா இப்படி இருந்தால் நல்லதில்லை. இந்த இடத்தில் 6, 8, 11 போட்டிருக்கிறேன். இரண்டாவது கட்டம் வந்துவிட்டது. 6 இடத்தில் சுக்கரன், 8 இடத்தில் சுக்கரன், 12 இடத்தில் சுக்கரன். 6 மறைவு இல்லை என்று சொல்லிவிட்டு நீயே 6 இடத்தை போட்டிருக்கிறாயே. மறைவு இல்லைதான், ஆயினும் அவருக்கு அது ஆகாத செவ்வாயுடைய வீடு. அந்த இடத்துல மறைவு இல்லை என்றாலும் கூட அவர் செவ்வாயின் வீட்டில் ஒரு நிலையில் பகை வீடுன்னு சொல்கிறோம். இதைத்தான் வந்து ஸ்தான பலத்தின் குறைவு தன்மைகளை சொல்லுகிறோம். உச்சம், ஆட்சி, மூல திரிகோணம், நட்பு, பகை, சமம், நீச்சம் என்கின்ற 6 வித நிலைகளில் ஒரு கிரகத்தின் பலம் அளவிடப்படுகிறது. உச்சம் என்பது 120 மார்க், மூல திரிகோணம் என்பது 100 மார்க். அல்லது உச்சத்தை 100 மார்க்னே கொண்டு வந்துடுவேன், நீச்ச பங்கத்தை தான் 120 மார்க்னு கொண்டு வருவேன். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள். நானே இந்த நீச்ச பங்க ராஜயோக கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். உச்சம் 100 மார்க், மூலத்திரிகோணம் 80 மார்க், ஆட்சி 60 மார்க், நட்பு 40 மார்க், நட்பு 40 மார்க். அதனை அடுத்து என்ன, சமம், பகை 20, 10, நீச்சம் என்பது 0, 0, 10 வந்துடுவேன். ஆக இந்த அமைப்பில் ஐயா நல்லாவும் இருக்க வேண்டாம், மோசமாகவும் இருக்க வேண்டாம். மிடில் நான் கோடீஸ்வரனாகவும் இல்லை, பிச்சைக்காரனாகவும் இல்லை, நடுவாந்திரமாக என் பொண்டாட்டி பிள்ளைங்களை என் புருஷனை காப்பாற்றுற அளவுக்கு ஏதாவது இருப்பனா? சரி, அப்படியே சுக்கரனின் ஓரளவிற்கு நல்ல நிலை. மீதமுள்ள 4 இடங்களை காட்டியிருக்கிறேன். இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல நிலைமைன்றதை நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். லக்னத்தில் அவர் பகைத்தன்மை அடைந்திருக்கிறார். ஆனால் லக்னம் சுபத்துவப்படுத்தப்படுகிறது. செவ்வாயின் வீடு அவருக்கு சர்வ நிச்சயமாக பகை வீடு. லக்னத்தில் அவர் பகைத்தன்மை, பாவத்துவம், பாவத்துவம் இல்லை, பகைத்தன்மை அடைந்திருக்கிறார். பாவத்துவம் என்பது அங்கே சனி செவ்வாய் ராகுவோடு சேரும்போது, அமாவாசை சந்திரனோடு சேரும்போது. ஆக இந்த இடத்துல லக்னத்தில் அவர் ஓரளவுக்கு நல்ல நிலைமை தான். லக்னத்தை சுபத்துவப்படுத்தி 7 இடத்திலிருந்து பார்க்கும்போது ஆட்சி பெற்ற நிலையில் பொலிவோடு பார்ப்பார். லக்னத்தில் இருக்கும்போது அங்கே பகை நிலைமையோடு இருக்கின்ற இடத்தை குறைந்த அளவுக்கு சுபத்துவப்படுத்துகிறார். கோடீஸ்வரன் பார்வைக்கும் லட்சாதிபதி பார்வைக்கும் உள்ள வித்தியாசம், கோடீஸ்வரன் வருவதற்கும் லட்சாதிபதி வருவதற்கும் உள்ள வித்தியாசம். 2 சுக்கரன் பரவாயில்லை, 7 தனாதிபதி, கேந்திர தோஷத்தை, கேந்திராதிபதி தோஷத்தை அடைந்தவர். அந்த கேந்திர வீட்டிற்கு 8 மறைகிறார். தன வீட்டில் சுக்கரன் இருப்பது, சுபர் இருப்பது நல்லது. அது அவருக்கு எதிர்த்தன்மை உள்ள வீடு தான். எதிரி வீடு இல்லை, பகை வீடு இல்லை, சம வீடு, எதிர்த்தன்மை உள்ளவருடைய வீடு. 9 இடத்தில் சுக்கரன். இந்த இடத்தில் நீங்கள் அமாவாசை சந்திரன் ராகு 12 இடத்தில் இருக்கிறதா போட்டிருக்கேன். கிரகணம் நேராது, கிரகணம் சூரிய சந்திரர்கள் கிரகணத்தை அடைந்திருக்கிறார்கள். அப்படியே எல்லாமே 12 பாவத்தோடு அமாவாசை சந்திரன், நீச்ச சூரியன், ஸ்தான பலம் இழந்த சூரியன், எதிரே பாவத்துவம், சனியின் பார்வை, நீச்ச செவ்வாயின் பார்வை, இந்த ஒட்டுமொத்த தாக்குதலை மனசில் அப்படியே தேக்கிக்கணும். அந்த போன ஆன்லைன் வீடியோவில் இதில் ஆன்லைன் கிளாஸில் சொன்ன மாதிரி ஒருத்தர் திடீர்னு ஒரு பதில் கேட்டதுக்கு ஜாதகர் இறந்து போய்விடுவார்னு சொன்னார், செத்து போயிடுவார்னு சொன்னார். எப்படி சாவார் ஒருத்தன் சாவதுக்கு கையை அறுத்தா பத்துமான்னு கேட்டேன். ஒரு கையை மட்டும் வெட்டிட்டா செத்து போயிடுவானா? ஒரு மனிதனை சாவடிப்பதற்கு 4-5 பேர் தேவைப்படுகிறது. ஒருத்தன் அடித்தா செத்து போக மாட்டேன். அப்போ ஒரு பாவகமோ ஒரு இதையோ முக்கூட்டு 4 பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் தாக்குதல்கள் இருக்கும்போது தான் அந்த பாவகம் சாகும், கெட்டு போயிடும். சூரிய சந்திரர்கள் அமாவாசை அமைப்பில் ராகுவோடு இணைந்திருக்க 12 பாவகத்தில் நீச்ச சனி பார்த்து, நீச்ச செவ்வாய் பார்த்து, அப்படி இப்படின்னு இருக்கும்போது
கடும் பலவீனத்தை அங்கே சுக்கிரன் அடைந்திருக்கிறார் என்பதற்கு என்ன ஒரு மூன்று நிலைகளை குறித்திருக்கிறேன். அவருக்கு ஆகாத பௌர்ணமி சந்திரனின் வீடான கடக வீடு. கடக வீட்டில் அங்கே சூரியன் சந்திரன் சுக்கரன் மூவரும் நெருங்கியிருந்து சுக்கரன் அஸ்தமனமான நிலையில் சனியின் பார்வை. கடகத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் கடகம்னு புரிஞ்சுக்க வேண்டாம், அமாவாசை சந்திரனோடு இணைந்து அஸ்தமனமாக இருக்கிறார். எதிரே ராகுவோ கேதுவோ இருக்கிறார்கள், சனியோ இருக்கிறார்கள். சுத்தம் சுக்கர அப்படியே தன்னுடைய அத்தனை பலத்தையும் இவனுங்களுக்கு எதாவது பிச்சு கொடுத்துட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு கிரஸ்ஸு கிரஸ்ஸு போட்டிருக்கிற வேஷ்டி துண்டு டவலு கோமணத்தை கூட கழட்டி கொடுத்துட்டு கம்னு உட்காந்துட்டு இருப்பார். அவர் கெட்டு போனார், மற்றவங்களாவது கொஞ்சம் பழச்சிக்கிறாங்க. சுவர் தருகின்ற சுபத்துவத்தை பாபர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற அர்த்தம் அகன்